வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இது உங்கள் ராம்டெக் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் சிம்னை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அது போக மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் உறவினருக்கு, உங்கள் ஆஃபீஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து கீழே இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற லைக் பட்டனையும் தட்டிடுங்க. வாங்க நண்பர்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் ஹவு டு ஹேக் அப்படி ஹேக் பண்ணது நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற வீடியோ பற்றி பண்ணியிருந்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு நான் நிறைய ரெக்கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கருத்து கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் என்னால் முடியல அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும். அந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 or 2 days வந்து க்யூர் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, எதனால் வந்து நம்ம ஹேக் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்லேயோ இல்லை நம்மளுடைய பெரிய ஃபேஸ்புக்லேயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே வேறு யாராவது நம்ம பாஸ்வேர்டோ யூசர் நேமோ கொடுத்துருப்போம். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் கேமர்ஸ் தான் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சைன்இன் பண்ணுங்கள், இது வந்து உங்களுக்கு 1000 diamond வரும், 100 diamond வரும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க ஒரு சில இன்னொரு ஆட்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் 1 rupee ஓப்போ ஃபோனு, 1 lakh rupees ஃபோனு, அப்புறம் 2 or 3 rupees அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் காமிக்கிறேன். இங்கே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நான் உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன், எந்தெந்த மாதிரி வந்தால் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த ஃபேஸ்புக்களுடைய வந்து நம்ம அதை சீக்ரெட்டாக வச்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான் வந்து, அந்த சின்ன செட்டிங்ஸை நம்ம வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டாலே நமக்கு எப்படி அந்த தேர்ட் பார்ட்டி நம்ம அப்ளிகேஷன்ஸ், நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் நம்ம ஃபேஸ்புக் தான் நம்ம லாகின் பண்ணுறோம். அந்த லாகின் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டிஸ் வந்து நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய 100% வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தவிர்க்கிறது நம்ம எப்படி, அதை நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு சின்ன செட்டிங்ஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய நான் வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நிறைய நம்ம மெயிலாக இருக்கட்டும், நீங்கள் அதுக்குன்னு ஒரு டம்மி மெயில் ஐடியோ, ஒரு டம்மி அன்யூஸ்வலாக நம்ம எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 2 Facebook ID வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரியான ஃபேக் ஐடிஸ் ஃபேக் நியூஸஸ் வந்து வரும்பொழுது நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து செக்யூர்ட் ஆகத்தான் செய்யும். மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது செட்டிங்ஸை வந்து நீ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம இந்த ஃபேஸ்புக் சால்வ் போயிடும். வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கை நம்ம எப்படி சீக்ரெட்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபேஸ்புக் ஹேக் ஹவு டு ரெக்கவர் அப்படின்ட்டு. இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீடியோவில் எல்லாருமே வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற, மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற கமெண்ட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நிறையான பேரான வந்து ஐ காட் மை ரெக்கார்ட் மை அக்கௌண்ட்டு. இங்கே வந்து உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே படித்து காமிக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய அக்கௌண்ட் வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு, ஃபேஸ்புக்கு அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, கேமிங் சேனல் நிறைய கேமிங் சேனல் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பேன் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு. இன்னும் நிறையான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் வழியாக வந்து அதை ஹேக் பண்ணிட்டாங்க, நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் 100 கமெண்ட்ஸ் வந்துருக்கு. எல்லா கமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ ரெக்கார்ட் மை அக்கௌண்ட்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ரெக்கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கூடி சீக்கிரமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது ஐ திங்க் என்ன இந்த வீடியோ அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக் ஹேக்கட் ஹவு டு ரெக்கவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படிங்கிற வந்து வீடியோஸ் தான். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் நேம் சேஞ்ச் பண்ணுறது எப்படி கூட வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து நிறைய நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நான் ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம எப்படி ஃபாலோவர்ஸ் பட்டன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதையும் தேவையான தான் பார்த்துருக்கேன். இன்னும் நம்ம ஏராளமான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸ்புக்கை நம்ம எப்படி செக்யூர்டாக வச்சுக்கிறது, நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிற வீடியோஸ் நம்ம எப்படி ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு சில வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தேவையில்லாத லிங்க்குகள் வரும். பார்த்திங்க அப்படின்னா லிங்க்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி லிங்க் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில லிங்க் பார்த்திங்க அப்படின்னா, நான் காமிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில லிங்க்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் கேமர்ஸ், ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் கேமர்ஸ் தான் சொல்லிக்கணும். அவங்க தான் வந்து தேவையில்லாமல் ஒரு சிலர் நம்ம வந்து ஃப்ரீ டைமண்ட்ஸ் கிடைக்கும், அதுக்கு ரெக்கவர் பண்ணிடணும், நம்ம ஃப்ரீ ரெக்கவர் ஃப்ரீ டைமண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு இதுக்குள்ளே லாகின் பண்ணிங்கன்னா உனக்கு 1000 diamonds கிடைக்குது, நிறையா கிடைக்குது, அது மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி லிங்க்குகள் வந்து ஹேக் செய்யப்பட்டால் அதை வந்து அவங்க கண்டிப்பாக திருடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம் மூலமா வந்து
திருடுறாங்க அப்படின்ட்டு த்ரூ இன்ஸ்டாகிராம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்து என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து திருடப்பட்டுச்சு அப்படின்னு இன்ஸ்டாகிராம்லேயுமே தேவையில்லாத அன்னெசரியாக வந்து வரைக்கு வரக்கூடிய லிங்க்குகளாக எதுவுமே நீங்கள் வந்து பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க, லிங்க்குகளையும் கிளிக் பண்ணாதீங்க. மறுபடியும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்புறம் இந்த ஃப்ரீ சார்ஜ் ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ரீசார்ஜ் தருவோம், 300 ரூபாய்க்காவது 1 மந்த்துக்கு ஆகுது அப்படின்னு சொன்னாங்கலாம். ஃபேஸ்புக்கில் ஐடி லாகின் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. அதனால் அது மாதிரிலாம் நம்ம எப்படினா செக்யூரிட்டாக நம்ம ஃபேஸ்புக்கு ஹேக் பண்ண முடிஞ்சாலும் நம்ம எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஃபேஸ்புக் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடுங்க. டேரெக்டாக நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் 3 டாட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட் பட்டன் வச்சு கிளிக் பண்ணிடுங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இது மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எது இதெல்லாம் லாகின்ல இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான். இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அன்னெசரியாக நிறைய அப்ளிகேஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி போட்டு இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா, சாரி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டவர் ப்ராப்ளம்ங்கிறதுனால அது அப்படி இருக்குது. மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இந்த உள்ள செட்டிங்ஸ் ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு இன்னும் உள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது. ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எது இதெல்லாம் நீங்கள் அன்னெசரியாக வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படிங்கிற வந்து மேலே அப்படியே காட்டுறது உங்களுக்கு தெரியும். இத்தனை அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியோடைய வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் தெரியாமல் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருங்க. இது வந்து கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து தேர்ட் பார்ட்டியில் அப்ளிகேஷன்லேருந்து உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி கண்டிப்பாக வந்து ரெக்கார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அனுசரியாக வந்து எந்தவுடைய அப்ளிகேஷனையும் இறக்கி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஏற்கனவே வந்து வீடியோ முன்னாடி சொல்லியிருக்க போல நீங்கள் ஒரு எதுக்கும் டம்மியாக ஒரு ஃபேஸ்புக் ஐடியோ மெயில் ஐடியோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது உங்களது. நீங்கள் இன்னும் ராம்டெக் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே வேறு பெல் சிம்லையும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுமோ அந்த வீடியோ கண்டிப்பாக நான் மேக் பண்ணி போடுறேன். வணக்கம் நண்பர்களே, நன்றி வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.